சென்னை திருவான்மியூரில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்ததில் இரண்டு மூதாட்டிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவான்மியூர் புத்திரக்கண்ணி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் மாரியம்மாள். இவரது பக்கத்து தெருவை சேர்ந்தவர் துளசி அம்மா, வயது 75. மூதாட்டிகளான இருவரும் மாரியம்மாள் வீட்டின் முன்பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அவர்கள் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்தது. இந்த கோர சம்பவத்தில் மூதாட்டிகள் இருவரும் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தமிழ்செல்வி என்ற 4 வயது குழந்தைக்கு தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவான்மையூர் போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து மூதாட்டிகள் இருவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். அந்த கட்டிடம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் இடிந்து விழுந்துள்ளது. சம்பவம் குறித்து வட்டாட்சியர், மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.